வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பென் டூல். பென் டூலில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான பென் டூல் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ பார்ப்போம் பென் டூல்லேருந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் கொண்டு வர்றதுக்கும், அதுக்கப்புறம் ஒரு இமேஜை துல்லியமாக கட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு டூல் தான் பென் டூலு. அப்புறம் இன்னும் நிறைய காரியங்களுக்கு யூஸ் ஆகும். அது நமக்கேற்ற மாதிரி ஷேப்லாம் எடுத்து வச்சு உருவாக்கிக்கலாம். இன்னும் விதம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஒரு அக்யூரேட்டாக கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய இதுதான் பென் டூலு. இதில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், விண்டோஸில் போயிட்டு பாத் அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கீழே இருக்க பாருங்கள் பாத், இப்போ நியூ பாத் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன், இப்போ பென் டூலை பற்றி நம்ம பேசிக்காக பார்ப்போம். இது வந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக தான் வச்சு ஆரம்பிக்கும் பென் டூல். இப்போ ஒரு பாயிண்ட் வச்சிட்டேன், இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சிங்களா. இப்போ அதையே நான் இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், ஸ்ட்ரைட்டாக வருது. இப்போ அதை பிடிச்சிட்டு பாருங்கள், எனக்கு கர்வ் வேணுன்னா கர்வாக வச்சுக்கலாம், இல்லை எப்படி வேணுன்னா ஷேப் உருவாக்கிக்கலாம். இப்போது எனக்கு இப்படி வேணா, எனக்கு ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஷிஃப்ட் அழுத்திட்டு நீங்கள் இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்களே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறீங்க, போட்டிங்கன்னா அது கொஞ்சம் சாய்வாக போயிருக்கு, அது கரெக்டாக வச்சு பண்ணணும் இல்லை ஸ்ட்ரைட்டாக வரணும், அதெல்லாம் நமக்கு சில டைமில் கன்ஃபியூஸ் ஆகும். எப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணுறது, இப்போ பார்த்திங்கன்னா சாய்வாக மேலே போகுது, ஸ்ட்ரைட்டாக பண்ணால் உட்காந்து அளவு எடுத்தால் பண்ண முடியும்னு சொல்லி நம்மளாம் நினைப்போம். அதுக்கு வந்து ஒரு கீ இருக்குது, ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு நீங்கள் எங்கே பண்ணாலும் அது அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுரும். நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அக்யூரேட்டாக அந்த லைன் போடும். அதுக்கப்புறமா இதில் ரெண்டு விதமான இதில் ஆங்கர் பாயிண்ட்லாம் இருக்குது, நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கர்வ் வந்திருக்குது எனக்கு, இந்த சைடில் ரெண்டு டாட் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது ஆங்கர் பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்டை நான் இப்போது இந்த கர்வ் எனக்கு இப்படி வேணாம், எனக்கு இந்த பக்கமாக வேணும்னா இந்த கண்ட்ரோல் அழுத்திட்டு அந்த ஆங்கர் பாயிண்ட்டை அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஆங்கர் பாயிண்ட்டை மூவ் பண்ணிக்கலாம், இப்படி வந்துடும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஆல் டழுத்துட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கமாக இப்படியும் மூவ் பண்ணிக்கலாம். உங்கள் இது இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த பக்கம் வேணால் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போது எனக்கு இங்கே பாருங்கள், இப்படி ஒரு கோடு போட்டிருக்கேன், எனக்கு இதில் ஒரு கர்வ் வேணும் இந்த கோட்டில் அப்படின்னா பென் டூலில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆங்கர் பாயிண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே கர்வ் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். எனக்கு இந்த இடத்துல வேணும் பண்ணால் இங்கே ஒரு ஆங்கர் பாயிண்ட் வந்துச்சு. இப்போ நான் அதை அப்படியே மூவ் பண்ணி எனக்கு இது கர்வாக வேணும் அப்படின்னு நான் மூவ் பண்ணிக்கலாம். இல்லை எங்கே கண்ட்ரோல் அழுத்தி எனக்கு இப்படி வேணும், எப்படி வேணுமோ அப்படி கூட நான் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறமா எனக்கு இந்த ஆங்கர் பாயிண்ட்டை வேணாம், எனக்கு பழையபடியே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பென் டூலை ரைட் கிளிக் பண்ணுங்கள். டெலிட் ஆங்கர் பாயிண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எந்த ஆங்கரோ நீங்கள் செட் பண்ணிங்களோ வேணாமோ அந்த இடத்துல போய்ட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த ஆங்கர் டெலிட் ஆகிடும். ஓகேங்களா. இப்படி தான் நம்ம பென் டூலை பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த இது. இப்போ நம்ம யூஸ் பண்ணி இங்கே செஞ்சுருக்கிற இந்த பேத் எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த நம்ம ஃபஸ்ட்டு நம்ம விண்டோஸ் போய் பேத்தை நம்ம கிளிக் பண்ணோம் இல்லையா, அப்போ இங்கே வந்தது பார்த்திங்களா ரைட்டு சைடு கார்னரில் அந்த பேத்தில் எல்லாம் சேவ் ஆகிட்டுருக்கும் இந்த செலெக்ஷன் எல்லாமே. ஆனால் லேயரில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது, லேயரில் எதுவும் தெரியாது, பேத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்திருக்கும். இப்போ அதை நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இதில் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பென் டூல் ஷேப்பும் இதில் சேவ் ஆகிரும், நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் எத்தனை பாத் வேணால் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம், நியூ பாத்தாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம்,
இல்லை ஏற்கனவே உள்ளதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒன்று கொடுத்துட்றேன், கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இந்த ஷேப்பை முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு எனக்கு இந்த ஷேப்பு செலக்ட் ஆகணும் அப்படின்னா ரைட் கிளிக் கொடுத்து மேக் செலெக்ஷன் அப்படி கொடுத்து ஃபெதர் ரேடியஸ் வந்து 0 வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். அப்படி வேணாம், ஷார்ட்கட்டில் இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் இருக்குது, அது பண்ணணுன்னா கண்ட்ரோல் என்டர், கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா கூட அது செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு சும்மா ஒரு ப்ளூ கலர் வைக்கிறேன். வச்சுட்டு கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் அடுத்துதான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த செலெக்ஷனுக்குள்ளே அந்த இமேஜ் அந்த இந்த கலர் வந்துடும். இந்தமாதிரி நீங்கள் உங்கள் இமேஜை நீங்கள் கட் பண்ணிக்கலாம், உங்கள் இமேஜை நீங்கள் ஷேப் யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ட்ரைனிங் மாதிரி பண்ணணுன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் இப்போ ஒரு பிக்சர் ஒன்று எடுத்துருக்கேன் ஷேப்பு, அந்த ஷேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி கட் பண்ணணுன்னா கிளிக் பண்ணி அடுத்து பாயிண்ட் நான் எனக்கு இங்கே வேணும் கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கர்வ் வேணும் அப்படின்றத நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டாக வருது, அது அப்படியே மவுஸால் இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல கேப் வருது, அதை சரி பண்ணணுன்னா கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு அப்படியே நம்ம இங்கே சரி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் அழுத்தி இங்கே சரி பண்ணிவிட்டு ஒரு கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா அது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கு நான் இப்போ இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒன்று வைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக வச்சா எனக்கு இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி போகும். பாருங்கள் எனக்கு இங்கே கர்வாக வருது, ஆனால் எனக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். அதுக்கு என்ன பண்ணுன்னா கண்ட்ரோல் ரிசல்ட் எடுத்துகிட்டு இந்த நடுவில் ஆங்கர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட்டாக வர அந்த ஆங்கர் பாயிண்ட் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் வரும் உங்களுக்கு, தெரியுதுங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக தான் வரும். நீங்கள் கிளிக் பண்ணி நீங்களே மாற்றிக்கலாம். இப்போது எனக்கு இந்த கர்வ் வேணும் அப்படின்றா செலக்ட் பண்ணிட்டேன், இங்கேயும் கிளிக் பண்ணிட்டேன், ஆல்ட் சரி அப்புறம் இங்கே கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ செலக்ட் ஆகிருக்கு நமக்கு தெரில. கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆனது தெரியும். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் கொடுத்து மேக் செலெக்ஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ஆனது தெரியும். ஓகேங்களா. இப்போது மூவ் டூல கிளிக் பண்ணிக்கிறேன், அதாவது வி அந்த கீயை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ லேயரில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்குது. இப்போ நான் நீங்கள் கூட எந்த இமேஜை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி அப்படியே நீங்கள் கலரையும் மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த லேயர் கட் பண்ணி எடுக்கணும்னா மூவ் டூவில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நடுவில் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி எங்கே வேணால் நீங்கள் இந்த செலக்ட் பண்ணதை தூக்கிட்டு போகலாம் இந்த இமேஜை. ஓகேங்களா. அப்படி வேணாம் எனக்கு இன்னொரு லேயராக இதை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா கூட, நீங்கள் ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்க, உங்களோட இமேஜை வச்சுங்க, ஒரு கூட்டத்தில் நின்று எடுத்துருக்கீங்க அந்த இமேஜை, உங்கள் இமேஜை மட்டும் தனியாக கட் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கீங்க பென் டூலை வச்சு, அதை தனியாக எடுக்கணும்னா கண்ட்ரோல் ஜே செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக செலக்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக வந்துருச்சிங்களா, நியூ லேயரில் செலக்ட் பண்ணது மட்டும் தனியாக வந்துடும். இப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட்லாம் போட்டு நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் கலரையும் மாற்றிக்கலாம். பாருங்கள் செலெக்ஷனில் இருக்குது, இதில் கலர் மாற்றினா கூட மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் ரெட்டில் வைக்கிறேன். இப்போது ஃபில் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம், பெயிண்ட் பக்கெட் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். இது இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பக்கெட், அதாவது பேக்ரவுண்ட் கலர் நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்த ஃபில் பண்ணணுன்னா இதில் போய்ட்டு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் ஃபில் ஆகிடும், ஃபோர் கிரவுண்ட் கலர் ஃபில் ஆகுது.
பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பேக்கெட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோர் கிரவுண்ட் ஃபில் ஆகும். அதுவே எனக்கு இப்போ பேக்ரவுண்டில் பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது, எனக்கு அது வேணும்னா நீங்கள் நார்மலாக மியூ டூல் வச்சுக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இன் பேக் ஸ்பேஸ், கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்படி தான் உங்களுக்கு நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இல்லை மோஸ்ட்லி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரொஃபஷ்னலாக துல்லியமாக அக்யூரேட்டாக கட் பண்ணணுன்னா இந்த பென் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அதிகமான வீடியோ போடுறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அதிகமான வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.